இந்த வீடியோவில் ஒரு டெரிவேஷன் முக்கியமான டெரிவேஷன் கிட்டன் மாஸ்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, கன்சிடர் ஸ்மால் ரெக்டாங்கல் எலமெண்ட், ஒரு ரெக்டாங்கல் எலமெண்ட் வச்சு தான் நம்ம கியூப். ஓகே, அதில் வந்து கியூப் விச் ஹேஸ் ஆல் சைட்ஸ், அதாவது இப்போ கையில் வச்சு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த கியூப். ஓகே, த எனர்ஜி பேலன்ஸ் இஸ் அப்டைன்டு பை என்னதுன்னா தெர்மோடமிக் ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ஹீட் கண்டக்டர் இன் டு த எலமெண்ட், உள்ளே வர்றது எல்லா கோஆர்டினேட்டையும் சேர்த்தா அப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, எக்ஸ் கோஆர்டினேட்டு, ஒய் கோஆர்டினேட்டு, இசட் கோஆர்டினேட், எல்லா கோஆர்டினேட்டுக்கு உள்ளே வர்றது, ப்ளஸ் இதில் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும், அதை கியூஜின் நோட் பண்ணி சாரி ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதை வந்து நோட் பண்ணிடுங்க. இதுதான் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. ஓகே, நெட் ஹீட் எவ்வளோ உள்ள இன்கமிங் நம்ம கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகுறது, ரெண்டும் ஜென்ரேட் ஆகி தான் ஸ்டோர்ட் இந்த எலமெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து ஒய் இசட் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ், த்ரீ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஓகே, இது கியூப் எலமெண்ட் வால்யூம், வால்யூம் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறது வந்து ஹீட் வந்து கியூ எக்ஸ். ஓகே, ஓகே, இந்த இதில் போகிறது கியூ ஒய், இந்த இதில் போகிறது கியூ சாரி கியூ ஒய், இந்த இதில் இன்சைடில் வந்து போகிறது வந்து கியூ இசடு. இசடுங்க கியூ எக்ஸ் கியூ ஒய் கியூ இசட் தான் இருக்கும். ஓகே, கியூஒய் கியூஎக்ஸ் கியூஜெட், அதாவது இசட் டேரக்ஷனுக்குள்ளே என்ட்ராகுது, இது இஸ் எக்ஸ் டேரக்ஷனுக்குள்ளே, இது ஒய் டேரக்ஷனுக்குள்ளே. ஓகே, இப்போ என்ட்ராகும் போது இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹீட் எனர்ஜி உள்ளக்க வந்து ஸ்டோர் ஆகும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூஜி இஸ் ஈக்குவல் டு கியூஜி வித் ஆல் தட்ஸ் கோஆர்டினேட்ஸ், டிஎக்ஸில் எவ்வளவு, டிஒய்ல எவ்வளவு, டிஇசட்ல எவ்வளவு. ஓகே, அதை தான் ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபோரியர்ஸ் லா வந்து பேஸ் பண்ணி எழுதுவோம். கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஏ டெல்டி பை எனது டிஎக்ஸ். ஓகே, மைனஸ் கே எக்ஸ் டியூடி பை டோ எக்ஸ், ஏன்னா இது என்ன கோஆர்டினேட்டு, எக்ஸ் கோஆர்டினேட்டில் இன்ட்ரு ஆகுது எவ்வளோ ஹீட்டு, அது என்ன டேரக்ஷனில் இதாகவும் ஒய் இசட்டு. ஓகே, ஒய் இசட் எழுதியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் ஆச்சு. ஓகே, இந்த இதுக்கு மேலே ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் எழுதியாச்சு, இந்த கே எப்படி வந்துடும், டோடி பை என்னது டோ எக்ஸ் வந்துடும், இந்த டிஒய் டிஇசட்டு அப்படிங்கிறத மல்டிபிளாக எழுதிக்கணும். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஃப் ஜிஹெச், அதாவது எக்ஸ் டேரக்ஷன் இப்படி வந்து உள்ளே வருது, இஎஃப் ஜிஹெச்சில் என்ன கோஆர்டினேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கோஆர்டினேட்டில் ஒரு ஒய் கோஆர்டினேட் இருக்குது, ஒரு ஜெட் கோஆர்டினேட் இருக்குது, இந்த பிளேயர் இந்த ஃப்ரேம், அதாவது இந்த ஃப்ரேமுங்கும் போது இப்படி இருக்கும்போது இது எஃப். ஓகே, இஎஃப் ஜிஹெச் இதில் என்ன கோஆர்டினேட் இருக்குது, ஒரு ஒய் கோஆர்டினேட் இருக்கா, ஒரு ஒய் ஆக்சிஸு, அடுத்து ஒரு இசட் ஆக்சிஸ் இருக்குது, அதான் டோஇஸ் டிஇசட். ஓகே, கே அப்படிங்கிற திறமை கண்டுபிடிக்க ஃபார் ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் எழுதணும். எதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் லா ஆஃப் கண்டக்ஷன். இப்போ ஹீட் ஃப்ளோ த்ரோ எந்த ஃபேஸ் வழியாக வெளியே ஹீட் போகுது, இது வழியாக என்ட்ரு ஆகுது, இஎஃப்ஜிஹெச் வழியாக வெளியே இது போகுது, அப்போ கியூ எக்ஸ் ப்ளஸ் இந்த டிஎக்ஸ் வித்தின் த ஹீட் எலமெண்ட், உள்ளக்க ஒரு ஹீட் ஜென்ரேஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, கியூ எக்ஸுங்கிறது நான் வந்து உள்ள இன்கமிங் கொடுத்தது, ப்ளஸ் இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சேஞ்ச் இன் ஹீட் ஃப்ளக்ஸ். ஓகே, உள்ளே ஜென்ரேட் ஆகிருக்கு, அப்போ கியூ எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ், கியூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், அது இந்த கியூ எக்ஸ்க்கு பதிலாக எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா, இந்த இதை நான் எழுதிக்கிட்டேன், டோ பை டோ எக்ஸ் போட்டாச்சு, இந்த கியூ எக்ஸ் பதிலாக இது ஃபார்முலா மைனஸ் கே எக்ஸ் டோ டி பை டோ எக்ஸ் டிஒய் டிஎஸ்ட்டு, இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக இந்த டிஎக்ஸ். ஓகே, இதே மாதிரி வேறு என்னென்ன ஃபேஸஸ் சாரி அதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, மைனஸ் கே எக்ஸ் டிடி பை டிஎக்ஸ் இது அப்படியே வந்து வந்துடும், இதை என்ன பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மைனஸ் கே எக்ஸ் டோ ஸ்கொயர் டிபை என்னது டோ மைனஸால் மட்டும் ஒரு நிமிஷம் மைனஸால் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ உள்ள இன்கமிங் ஆயிருக்கு, எவ்வளோ உள்ள இன்கமிங் ஆயிருக்கு, எவ்வளோ வெளியில் எக்ஸிட் ஆயிருக்கு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உள்ள எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ இது இன்கமிங், இது என்னது எக்ஸிட், இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா என்னது உள்ளே எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ கியூ எக்ஸுக்கு பதிலாக எழுதியாச்சு மைனஸ் கே டிஒய் டிஎக்ஸ், இதுக்கு பதிலாக இந்த நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, இது அவ்வளோத்தையும் தூக்கி இங்கே எழுதியாச்சு. ஓகே, நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, அந்த மைனஸுக்கு இந்த மைனஸை நான் போட்டாச்சு, புரியுதா, இந்த கியூ எக்ஸுக்கு பதிலாக நான் முன்னாடி கண்டுபிடிச்சதை நான் எழுதியாச்சு இந்த இடத்துல. ஓகே, மைனஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டாச்சு, இந்த டேமுக்கு பதிலாக இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுக்க முடியும், அதை என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு. ஓகே, அப்போ மைனஸ் கே எக்ஸ் டோடி பை டோ எக்ஸ் டிஒய் டிஎஸ்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், கே எக்ஸ் டோடி பை டோ எக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் மைனஸ் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும், டோ பை டோ எக்ஸ் கே எக்ஸ் டோடி பை டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ்ட்டு, இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம், இது இது என்ன ஆகும் கேன்சல் ஆகும், இந்த டேம் மட்டும் என்ன ஆகும் வரப்போகுது. இதே மாதிரி எக்ஸ் டேரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்து ஒய் டேரக்ஷனுக்கு எழுத போகிறேன், ஒய் டேரக்ஷன் எழுதும் போது இங்கே எல்லாமே ஒய்னு வந்துடும், இந்த மூணு அப்படியே வந்து வரும், அவ்வளோதான். அதுமாதிரி இசட் டேரக்ஷன் எழுதும் போது இங்கே மட்டும் டோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒய் போட்டு எழுதிக்கோங்க, டோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இசட் போட்டு எழுதிக்கோங்க, இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா
டோ பை டோ எக்ஸு இந்த மூணு டைமே ஆட் பண்ண போகிறேன். கேஎக்ஸு டோ டி பை டோ எக்ஸு டிஎக்ஸ் டிவை டிசட்டு டோ பை டோ ஒய்யே கே ஒய்யி டோ டி பை டோ ஒய் டிஎக்ஸ் டிவை டிசட்டு டோ பை டோ இசட்டு கேஎக்ஸ் இசட்டு டோ டி பை டோ இசட்டு டிஎக்ஸ் டிவை டிவை இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி போகிறேன். அதில் எதாவது காமனாக விட்டால் வெளியில் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிவை டிசட்டு வெளியில் எடுத்துடலாம். இதில் என்ன இருக்குது டோ டோ பை டோ எக்ஸ் கேஎக்ஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ் டோ பை டோ ஒய் கேஒய் டிஒய் பிடிடி டோ பை டோ இசட்டு கேஎக்ஸ் டோ டி பை டோஎக்ஸ் அது இருக்குது. ஓகே இது எல்லா கோஆர்டினேட்லேயும் கிடைக்கின்ற ஹீட். ஓகே அப்போ உள்ளே எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டோர் வித்தின் எலமெண்ட்ஸ் கொல்ட்டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படினாலே கிரேடியன்ட்டில் வந்துடும். டோ டி பை என்னது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். டோ டி பை எனது டைம் இது டைமை குறிக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது டைமை குறிக்கும், இது டெம்பரேச்சரை குறிக்கும். கீழே உள்ளது டைம் குறிக்கும், இந்த டெம்பரேச்சர் குறிக்கும். மாஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். எனக்கு மாஸ் தான் தேவை. மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு என்னது வால்யூம். மாஸ்க்கு டென்சிட்டி எழுதியாச்சு, வால்யூமுக்கு பதிலாக டிஎக்ஸ் டிஒய் டிசட்டு. ஏன்னா மூணு கோஆர்டினேட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் எழுதிக்கிறேன். சிபிங்கிறது இது, டோ டி பை என்னது டோ டி. ஓகே அப்போது இது எழுதியாச்சு, இதுக்கு சிபி எழுதியாச்சு, இந்த டோ டி பை டோ டி இதை ஷஃபில் பண்ணி எழுதிக்கிறோம் அவ்வளோதான். அதுமாதிரி ஹீட் ஜென்ரேட்டர் வித்தின் த எலமெண்ட் அப்படின்னா கியூ சிக்வல் டு பெரிய கியூ சிக்வல் டு கியூ டாட் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ்எட் வித் ஆல் த கோஆர்டினேட்ஸ் இன்ட்டு என்னது ஹீட் ஃப்ளக்ஸு. ஓகே இப்போ இது என்னது உள்ளே இன்கமிங் ஆகிருக்குது வித் ஆல் த கோஆர்டினேட்ஸ். இது எங்கேருந்து எழுதுனோம் அங்கேருந்து டிஏ பை டிஎக்ஸு டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட்டு ப்ளஸ் என்னது டோ பை டோ இசட்டு வெளியில் என்னது டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ். இந்த இந்த ஈக்குவேஷன் அதாவது ஈக்குவேஷன் 1.7 ஈக்குவேஷன் 1.8 ஆட் பண்ணி எழுத போகிறேன். ஈக்குவேஷன் நான் தெளிவாக எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 1.7 ப்ளஸ் ஈக்குவேஷன் 1.9 தானே, 9 விச் கிவ்ஸ் 1.8. ஓகே 1.8ங்கிறது இது இது எனக்கு கிடைக்க போகுது. எவ்வளோ எலமெண்ட் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்போ எதை எதையும் ஆட் பண்ண போகிறேன் 1.7 அப்படிங்கிறது இந்த இந்த இது 1.7. அடுத்து எனக்கு 1.9 1.9ங்கிறது எனது கியூ டாட் டிஎக்ஸி டிஒய் டிஎஸ்எட் இஸ் ஈக்குவல் டு எனது 1.8 ஈக்குவேஷன். ஓகே 1.7 எழுதியாச்சு, 1.9 எழுதியாச்சு, 1.8 எழுதியாச்சு. ஓகே இதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லா தெர்மல் கனெக்டிவிட்டியும் ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே இது எல்லாமே என்னென்ன ஆயிரும் கேன் ஆயிரும். அதுமாதிரி எல்லா இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் டிஎக்ஸ் டிஒய்சி டிஎஸ்எட் டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ்எட் இங்கேயும் டிஎக்ஸ் டிஒய் டிஎஸ்எட் இது எல்லா டேம் இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணிங்க இங்கே கியூ டாட் மட்டும் இருக்கும், இங்கிட்டு இது செத்து போய் இது மட்டும் உயிரோட இருக்கும். ஓகே இப்போ எல்லாத்துக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக கே நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் எனது கியூ டாட் சிக்கல் ரோ சிபி எனது டிடி இது எல்லாத்தையும் கேஆர் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது போய் இது என்னாயிரும் 1 இன்மே இந்த டேம் தேவையில்லை, ஏன்னா அது மல்டிபிளில் தான் இருக்குது. இந்த டேம் ஃபுல்லாக மல்டிபிளில் தான் இருக்குது. அப்போ கியூ டாட் பை எனது கேன் வந்துடும், இதுக்கு பை என்னது கேன் வந்துடும். ஓகே ரோ சிபி பை கே பதில் என்ன கொடுக்கலாம்னா 1 பை எனது அல்ஃபா டோ டி பை என்னது டோட்டி. ஓகே இந்த அல்ஃபா நான் ப்ளேஸ் பண்ணதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பை எனது ஹீட் ஸ்டோர். ஓகே ஹீட் ஸ்டோரோட வந்து நம்ம ரோ சிபின்னு குறிப்போம், தெர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து கே நம்ம குறிப்போம். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு கே பை ரோ சிபிக்கு பதிலாக எனக்கு அல்ஃபான்னு தெரியும், இங்கே தலையாக இருக்கிறதுனால 1/α நான் போட்டிருக்கேன். ஓகே இதை வச்சு ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நோ ஹீட் ஜென்ரேஷன், நோ ஹீட் ஜென்ரேஷனாக கியூ வந்து இருக்காது. அப்போ அந்த டைம் எப்படி வந்துடும் இந்த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் அப்படின்னா இது வந்து இருக்காது. ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் இது 0, ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து என்னாயிரும் 0 ஆயிரும். இந்த டைம் பதிலாக டெல் ஸ்கொயர் டி ப்ளஸ் கியூ டாட் சிக்கல் டு 0. இப்போ வந்து தெர் இஸ் நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன், இப்போ இது சிக்வல் டு இது 0 லாப்லேஸ் ஈக்குவேஷனாக மாறிடும். அடுத்து ஒன் டைமென்ஷனல், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3 இது 1, இது ரெண்டுமே இருக்காது. டோ ஸ்கொயர் டி பை எனது டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எனது கியூ டாட் கே சிக்வல் டு இது 0. இதில் இன் ஜென்ரேஷன் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் இருக்காது அப்படின்னா இது சிக்வல் டு இது 0. 2 எக்ஸும் வரும் ஒய்யும் வரும் ப்ளஸ் கியூ டாட் பை கே சிக்வல் டு 0. இதில் 2 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா இது சிக்வல் டு இது 0 ஆயிரும். அப்போ இந்த ரெண்டு டேம் வரும் இந்த இது. ஓகே ஓகே இது ஃபைனலான விஷயம். 1 வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் அன்ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னாலே இந்த டேமுக்கு ஏதோ ஒரு வழி வரப்போகுதுன்னு நடக்கும். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க வித்தவுட் ஹீட் ஜென்ரேஷன் அப்படின்னா அப்போ இந்த டேம் என்ன கேன்சல் அவுட் ஆயிரும். அது என்ன சொல்லியிருக்காங்க 1 இருக்காங்க. அப்போ 1 இந்த டேம் வந்து வரும், இந்த டேம் வரும், இந்த டேம் வந்து கேன்சல் ஆகாது வரும், இது வராது, இது எதுவுமே வராது. அப்போ டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் டு 1/α டோ டி பை டோ டி அப்படின்னு வரும்.